ரீச் ஆகல ஒரு சிரமான சம்பவம் ஒன்று கூட காமிக்கப்படும். எல்லா மக்களையும் கவரவிடும், எல்லா மக்களுடைய மனதையும் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக இன்றைக்கு ரீச் ஆகல வந்து ஒரு புதுசான ஒரு சுவை அருவி என்கின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு உணவகம் வந்து சைவ உணவகம் மண் சட்டியில சமைச்சு எங்களுடைய பாரம்பரிய முறையில கொஞ்சம் அம்மாக்களை எடுத்து அம்மாக்களை வந்து டெக்கரேட் பண்ணி மேக்கப் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து சமைக்க வச்சிருக்கோம். மண் சட்டியில சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு பண்ணதை இன்னும் கொஞ்சம் காட்டிருக்கோம். உறவுகள் எங்களுடைய மொழி நாங்கள் இந்த ரீச் ஆகிற நிறைய விஷயத்த அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். அதுல வந்து முதலாவது மொழி எங்களுக்கு எங்களோட மொழி எங்களோட உயிர். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு வித்தியாசமான டெக்கரேஷன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச் நிகழ்ச்சி சந்திக்கிறோம். இன்றைக்கும் வந்து ரீச் ஆகல ஒரு தரமான சம்பவம் கொண்டு கூட காமிக்க போறோம். அதாவது இந்த ரீச்சாக் வாராக்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துல நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம். அதாவது இங்க சாப்பாடுகள் வந்து சரியான விலையா கிடக்கு, அதை கொஞ்சம் குறைங்கடாப்பா வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சுவையான சாப்பாடை கொடுக்க விலை கூடாது தான் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த எல்லா மக்களையும் கவரோடும் எல்லா மக்களுடைய மனதையும் திருப்தி படுத்தணும்ன்றதுக்காக இன்றைக்கு ரீச்சாக்ல வந்து ஒரு புதுசான ஒரு சுவை அருவி என்கின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு உணவகம் வந்து சைவ உணவகம் இன்றைக்கு திறந்து வைக்க இருக்கோம். இதை வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆட்டோ உள்ளே சாப்பிடலாம், வெறும் 300 ரூபா தான். உணவகம் என்று சொல்லும்போது நீங்கள் சைவ சாப்பாடுன்னு சரிக்குவாங்க. அது மண் சட்டியில் சமைச்சு எங்களுடைய பாரம்பரிய முறையில் கொஞ்சம் அம்மாக்களை எடுத்து அம்மாக்களை வந்து டெக்கரேட் பண்ணி மேக்கப் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து சமைக்க வச்சிருக்கோம். மண் சட்டியில் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்க மாட்டதை இன்னைக்கு வந்து என்ன காட்டிருக்கோம். முதல்ல வந்து இன்றைக்கு ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். எங்களுடைய இந்த கால் நடிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றது ஒரு வயதில் முடிந்தவர் அனுபவத்தில் முடிந்தவர் அவர் வந்து இன்றைக்கு இந்த இவனை கட் பண்ணி இந்த உணவகத்தை திறந்து வைக்கிறோம். ஐயா வாங்கோம். உங்களுடைய பொன் கரங்களால் உணவகத்தை திறந்து வைக்கோம். என்னவனும் நிறைய மக்கள் தரவணும், நிறைய மக்கள் சாப்பிடணும் வச்சுக்கொண்டு எங்களுடைய தாயக உறவுகள் எங்களுடைய மொழி நாங்கள் இந்த ரீச்சாவில் நிறைய விஷயத்த அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். அதில் வந்து முதலாவது மொழி எங்களுக்கு எங்களோட மொழி எங்களோட உயிர். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வித்தியாசமான டெக்கரேஷன் இதையே இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த உள்ளுகை இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மையில் ஒரு எங்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள், எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள், எங்களுடைய இன விடுதலைக்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர்களுடைய வந்து ஞாபகப்படுத்தப்படும் என்பதற்காக நீங்கள் வந்து ஏராளமான ஆக்களுடைய படங்களை வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறோம். அதாவது தாயத்தினுடைய பிரசித்தி வாய்ந்த எழுத்தாளர்கள் அதில் வந்து மெயின் லைனில் இருக்கிறோம். அதே மாதிரி தாயத்தில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி இதில் இப்போ எல்லாருடைய பேர்களையும் பொறிக்கணும் பண்ணுறது ஆசை. அது அவரை வேலையும் பொறிக்கிறதுக்கான பேச இடம் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர்களை இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இதனால தான் இது டெக்கரேட் பண்ணிக்கிறோம், அதாவது அழகுப்படுத்தப்பட்டிருக்கு.
அதே மாதிரி நீங்க குரூப் குரூப்பா வரும்போது 10 பேர் வந்தீங்கன்னா இருக்கிறதுக்குரிய 10 ஆசனம், 8 பேர் வந்தீங்கன்னா 5 பேருக்கு ஆசனம், 15 பேர் வந்தீங்கன்னா 15 பேர் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஏராளமான வசதிகள். இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய கற்பனை கேட்டுக்கிற மாதிரி ஒரு டிசைன்ல ஒரு ரெசார்ட் உருவாக்கி இருக்கிறோம். இங்க வந்து இந்த ரெசார்ட்ல பெருமைன்னு சொன்னா எல்லாமே பெண்கள் தான் இங்க பணியாற்றுவார்கள். இங்க இருக்கக்கூடிய இதுதான் சாப்பாட்டத்தின் இடம். இங்க வெரி சிம்பிள், பூண்டு பறக்கறை இருக்கும், ஒரு பப்படம் இருக்கும், ஒரு மோமுளகாய் இருக்கும், வாழை இலையில சாப்பிடலாம். அதுவும் சாத்தோட்டத்துல இருந்து ரீச்சானுடைய அழகை ரசித்து கொண்டு சாப்பிடக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது. 15 பேர் இருக்கிறதுக்கு இருக்குது, 10 பேர் இருக்கிறதுக்கு, 8 பேர் இருக்கிறதுக்கு இருக்கு, 4 பேர் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி வசதி. இப்போ இதுக்குள்ள இப்போ நாங்கள் சாப்பாடு வேண்டி சாப்பிடுறது முதல் நாங்கள் போய் எங்களுடைய டீச்சர் எங்களுடைய பிசிலிங்க எங்களுடைய அம்மாக்கள் எப்படி சமைக்கிறோம், மண் சட்டியில் எப்படி சமைக்கிறோம் பார்த்துட்டு திரும்ப உள்ள வருவோம். வா நாங்கள் வந்து எங்களோட மண் சட்டியில் சமைக்கிற புசிலிக்கு போகிறோம். முகப்படி சட்டியில் என்ன கசையிறீங்க? கத்தரிக்காய் பொரியல் நடக்குது, மண் சட்டி வச்சு பிறகுல சமைக்கிறோம். ஓகே, 100% ஓர்கானிக் முறையில் இங்கே அம்மா எங்களோட அம்மா இருந்து திருவேளை இருக்குது. இங்கால அப்போ இதுகள் எல்லாம் அந்த தம்பதி வேலைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் அடிக்க போறீங்க? ஓகே, திருவேலைகள் அம்மியல் குளவியல் எல்லாம் வேண்டி வச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வரையிலாம் இதில் கொண்டு வந்து பாட்டுங்க. அதுக்காக அதாவது வெளிநாட்டிலிருந்து வாராக்கள் வந்து எங்களோட குசினியை வந்து பார்க்கணும். இங்கே என்ன முறையில் வந்து சமைக்கணும், மண் சட்டியில் சமைக்கிறபடி, உறகில் சமைக்கிறதப்படி, இந்த மாதிரியான நிறைய விஷயம், அம்மியில் அரைக்கிறதப்படி, முதலில் இடிக்கிற அப்படின்னு நிறைய விஷயங்களை காட்டுறதுக்கு இருக்கிறோம். சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து விரைக்கில் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகுவாங்க. ரீச் ஆகு விரைக இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட பிள்ளைகளை கொண்டு உங்களோட பிள்ளைகளையும் அம்மாவோட சேர்ந்து தன் சமையலை பழக்கி அங்கே போய்க்கில் வந்து இந்த தாயை மனுஷியோடு சமைக்கக்கூடிய மாதிரி ஒரு கலந்தோட இங்கே அனுப்புவோம். இப்போ வந்து நாங்கள் கன நேரம் கழிச்சு சரியாக பாசிக்குது, நேரடியாக வந்து நடத்துல தாங்க போகிறோம். வாங்குவோம், போய் பாப்பா வேண்டி பாப்பா இருக்கன்னு சொல்லி சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். வரும்போது வந்து சுவைச்சு பாருங்க சாப்பாடு ஸ்ரீரகந்து. இங்கே வந்து ரீச்சா வந்து ஃபேமஸாக வந்ததுக்கு சாப்பாடு போகிற காரணம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இங்கே வந்து சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டோம், சாப்பாடை முதல் நாள் சமைச்சு வச்சு கொடுக்க மாட்டோம், மிச்ச சாப்பாடை கொடுக்க மாட்டோம். இங்கே ஓட பண்ணதுக்கு தான் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோம். ஆனால் இது மட்டும் சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும், அல்லது பள்ளிக்கூட தீபாவளி நாளையெல்லாம் ஓப்பன் பண்ணும். சுட சுட சமைச்சு தருவேன். இங்கே முடிய முடிய பின்னுக்கு சமைச்சு சமைச்சு இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்க்கலாம். முடிய முடிய சமைச்சு சமைச்சு நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுடச்சுட மறைவாக ஆற்றுல இருந்து எங்களுடைய தாயத்தினுடைய உறவுகளை ரசித்து கொண்டு மறைவாக சாப்பிட்டு போகலாம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சார்ஜ் கன்ஃபார்ம் அதுவரை மந்தி வணக்கம் நல்லா இருக்கும்.